இந்தியா இங்கிலாந்து கிரிக்கெட் அணிகள் இடையிலான முதலாவது ஒருநாள் போட்டி மராட்டிய மாநிலம் புனேயில் நேற்று பகலிரவு ஆட்டமாக நடைபெற்றது. இதில் இந்திய அணியில் ஆல்ரவுண்டர் குருணல் பாண்டியா, வேகப்பந்து வீச்சாளர் பிரசித் கிருஷ்ணா அறிமுக வீரர்களாக களம் இறங்கினார்கள். நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் இந்தியா 5 விக்கெட்டுக்கு 317 ரன்கள் என்ற இமாலய இலக்கை வைத்தது. அதைத் தொடர்ந்து 318 ரன்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பேட்டிங் செய்த இங்கிலாந்து முடிவில் 42.1 ஓவர்களில் 251 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. இந்த வெற்றியை ருசிப்பதற்கு குருணல் பாண்டியா அடித்த அரை சதம் ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. குருணல் பாண்டியா தந்தை இந்த ஆண்டு தொடக்கத்தில் காலமானார். போட்டியில் பெற்ற வெற்றியை தொடர்ந்து தனது தந்தையை நினைவுபடுத்தி குருணல் பாண்டியா ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். அதில், ஒவ்வொரு பந்திலும் என்னுடைய மனதிலும் இருதயத்திலும் நீங்கள் இருந்தீர்கள், நீங்கள் என்னுடன் இருந்தீர்கள் என உணர்ந்தேன். எனது முகத்தில் கண்ணீர் வழிந்தோடியது. எனக்கு வலிமையாக இருந்ததற்கும் எனக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்ததற்கும் நன்றி தெரிவிக்கிறேன். உங்களை பெருமையடைய செய்துவிட்டேன் என நம்புகிறேன். இது உங்களுக்கானது. நாங்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கானது என்று தெரிவித்துள்ளார்.